எனது அன்பு குழந்தையே, சாயியார் அவரை எங்கே காண்பது? அவரை கண்டவர்கள் யார்? சாய் பக்தர்கள் யாருமே அவரது பார்த்தது இல்லையா? இதற்கான பதிலை சொல்கிறேன் கேள். சாய் பக்தர்கள் அனைவரிடமும் சாய்நாதர் தினமும் அவர்கள் கண்களில் தோன்றிக் கொண்டேதான் இருக்கின்றார். சாய்நாதரின் விக்கிரகத்தை பார்க்கும்போது அதை பாபாவாக நினைத்து பார்த்தால் அவர் நமக்கு பாபாவாக தெரிவார். அதே விக்கிரகத்தை ஒரு பளிங்கு சிலையாக நம் மனதில் இருத்தி பார்த்தால் அவர் நம் கண்களுக்கு பளிங்கு சிலையாக மட்டுமே தெரிவார். அதுபோலவே ஒவ்வொரு இடங்களிலும் அவரது ஃபோட்டோவை பார்த்தாலும் அவரை பாபாவாகவே எண்ணி வழிபடுபவர்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்தபடியே அவர் அருள் பாலிப்பார். இதனை உணர்ந்து பயனடைந்த பக்தர்கள் அநேகம் பேர். இதை இல்லை என்று யாராலும் மறுக்க இயலாது. அனைத்துமே நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தே அமைகிறது. இதை படித்ததும் பாபா நம் கண்முன்னே ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நம்மை நேரில் கண்காணிக்கின்றார். எப்போதும் நினைத்த மாத்திரத்தில் நம் கண்முன்னே தோன்றி நான் இருக்கிறேன், பயப்படாதே என ஆறுதல் சொல்வதை யாராலும் மறுக்க இயலாது. பல ரூபங்களில் வந்து நமக்கு உதவுகிறார். நாம் மனம் நொந்து போயிருக்கும் போது யார் மூலமாவது நமக்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகள் நம் காதுகளில் விழும்படி செய்கிறார். சில நேரங்களில் நம் மனதில் விடை காண முடியாத கேள்விகள் எழும்போது யாரோ ஒருவர் பதிவிடும் பதிவு நமக்கான விடையை அந்த பதிவின் மூலம் பாபா நமக்கான பதிலையே அதில் சொல்லியிருப்பதாக உணரும்படி செய்துவிடுவார். பாபா ஒரு கடல். இதில் கண்டுள்ள விஷயங்கள் அதில் ஒரு துளி மட்டுமே. யார் யாரெல்லாம் நமது இஷ்டம் போல செயல்பட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தர்ம நெறியை விட்டு விலகியவர்களை நாம் முதற்காரியமாக விலக்கிவிட வேண்டும். நெறிமுறை பாராதவனும் ஒழுக்கமில்லாதவனும் ஆத்ம விசாரம் செய்யாதவனும் அனுஷ்டானம் இல்லாதவனும் நன்மை தீமை பாகுபாடு தெரியாதவனும் எப்படி நல்வாழ்வு வாழ முடியும்? இவர்களை போன்ற குணமுள்ளவர்கள் உங்கள் எதிரில் வந்தால் நீங்கள் வேறு வழியில் சென்று விடுங்கள். அவர்களை பயங்கரமானவர்களாக கருதி பாருங்கள். சிறிது சிரமப்பட்டாவது அவர்களுடைய நிழலும் உங்கள் மீது விழாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விதி வழியது. விதி எந்த ரூபத்திலும் உன்னை வந்து தாக்கும். நீதான் பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும். விதி எப்பொழுதுமே இது போன்ற குணமுள்ளவர்களை உன்னிடம் அனுப்பி அது சதி பார்க்கும். நீதான் அந்த சதியை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டும். என் தங்கமே, நீ கவலைப்படாதே. எனது அரிய வகை ஆசிர்வாதங்கள், அசாதாரண முன்னேற்றங்கள், பிரமிக்க வைக்கும் அற்புதங்களை நீ பெற தயாராக இரு என் செல்வ குழந்தையே. உனக்கு துணையாக இந்த சாயப்பாயிருக்கிறேன். உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். நீ எதற்கும் கலங்காதே, நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.